பீரியட்ஸ்ல இருக்க பொண்ணுங்களை இந்த மூணு விதமா பிரிக்கலாங்க. சில கேர்ள்ஸுக்கு பயங்கரமா கிராம்ஸ் பெயின் இருக்கும், இல்ல பயங்கரமா ப்ளீடிங் இருக்கும். அதனால அன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆபீஸ்க்கோ கால் பண்ணி லீவ் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க. சில கேர்ள்ஸ் சரி நம்ம போய் தான் பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ஸ் டைம்லயும் அவங்க காலேஜுக்கோ ஆபீஸ்க்கோ போயிட்டு ஒரு ஹாஃப் டே பார்த்துட்டு முடியாம வழி தாங்க முடியாம வீட்டுக்கு வந்துருவாங்க. சில கேர்ள்ஸ் அவங்க பீரியட்ஸ் கிராம்ஸ் பெயினை தாங்கிட்டு ப்ளீடிங்கை தாங்கிட்டு அன்னைக்கு ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில அதை கடந்து போராடி அந்த சில விஷயங்களை கடந்து வரப்போ அந்த பீரியட்ஸ் டைம்ல அது ஒரு ரணமா இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி பொண்ணுங்க ஆல்ரெடி உடம்பளவுலையும் மனசளவுலையும் நிறைய வலிகள் கஷ்டத்தை தாங்குறாங்க. நம்ம அவங்களை மதிப்போம், அவங்களுக்காக கொண்டடிப்போம். நீங்க கரெக்டான உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கீங்க அப்படின்றத இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாங்க. என்னதான் பெரிய சண்டைகளா வந்தாலும் கொஞ்ச நேரத்திலயோ இல்ல ஒன்னு ரெண்டு நாள்லயோ ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் காலுக்கு வெயிட் பண்ண வைக்க மாட்டீங்க, டக்கு டக்குனு ரிப்ளை பண்ணிக்குவீங்க. அவங்க சோகமா இருக்காங்களா இல்ல நார்மலா தான் இருக்காங்களா அப்படின்றத அவங்க சேட்டை வச்சு அவங்க குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டு பேருக்குள்ள நிறைய குறைகள் இருந்தாலும் அதை நிறைய மாத்தி ஒன்னா இருப்பீங்க. என்னதான் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்காம மட்டும் இருக்கவே மாட்டீங்க.